வணக்கம், நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பானது சோரியாசிஸ். மீன் செதில் படை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோரியாசிஸ் ஆனது வட்ட வட்டமாக திட்டு திட்டாக உடம்பில் எந்த பகுதியில் வேணாலும் வரலாம். முக்கியமாக தலையில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். தலையில் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்டரில் அல்லது மேலே வந்துட்டு வட்ட வட்டமாக திட்டு திட்டாக இருக்கும். நிறைய பொடுகு மாதிரி உதிரும். நிறைய பேர் அதை பொடுகு அப்படின்னு நினச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்பாங்க, ஆனால் அது கிளியர் ஆகாது. பொடுகுக்கும் சோரியாசிஸ்க்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோரியாசிஸில் வந்து திட்டு திட்டாக பக்கு மாதிரி நிறைய பொடுகு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தோல் தடித்து காணப்படும், செவந்தோ அல்லது கருத்தோ வந்து காணப்படும். அந்த மாதிரி திட்டு திட்டாக தடிப்பு தடிப்பாக இருந்து உங்களுக்கு பொடுகு இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்கேல்ப் சோரியாசிஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அதுக்கப்புறம் முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் உடம்பு, மூட்டு, கை, கால். இந்த பகுதியில் வந்து காமனாக அந்த மாதிரி திட்டு திட்டாக வந்து வரலாம். இந்த சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து வேகமாக இறந்து போக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வெள்ளை வெள்ளையாக மீன் செதில் மாதிரி கொட்ட ஆரம்பிக்கும். மீன் செதில் படை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்திங்கன்னா, மீன் செதில் படை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வட்ட வட்டமாகவோ அல்லது இர்ரெகுலர் ஷேப்லேயோ வந்து மேலே சில்வர் ஸ்கேலி பேச்சஸ்ன்ற மாதிரி பளபளத்த தோலோடு இருக்கும். அரிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதை சொரிஞ்சாச்சு அப்படின்னா அந்த இடம் வெடிப்போ அல்லது ரத்தமோ கூட வரலாம். இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 20 வயசுலேருந்து மேலே 20 வயசுக்கு மேலே எந்த வயசு வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து வரலாம். மென்டல் டென்ஷன், படபடப்பு, பதட்டம், மன அழுத்தம் இதெல்லாம் வந்து இந்த சோரியாசிஸ் பிரச்சனையை அதிகமாக்கும். பொதுவாக சோரியாசிஸ்க்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் ஸ்டீராய்டு வந்து கொடுப்பாங்க. அது எடுக்கும்பொழுது அது யூஸ் பண்ணும்பொழுது அந்த அரிப்பு வந்து கம்மியாகலாம். ஆனால் அந்த ஸ்டீராய்டு வந்து நிறுத்துறதுக்கப்புறம் திரும்ப அந்த மீன் செதில் படை அதாவது டேண்ட்ரஃபு, தோல் உதறது, அந்த பலபலன்னு சில்வர் ஸ்கேலி வந்து இருந்துட்டு தான் இருக்கும். இது வந்து சோரியாசிஸ் வந்துடுச்சு அப்படின்னா இந்த சோரியாசிஸ் ஆனது கை கால் மூட்டுகளை வந்து பாதிக்கும். இது வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சோரியாசிஸ்னால வரக்கூடிய பக்க விளைவுகள். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கை விரலில் உள்ள நகங்கள், கால் விரலில் உள்ள நகங்கள் வந்து கருத்து போய் அழுகி போன மாதிரி ஆகிடும். ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த நகமும் உதிர ஆரம்பிச்சிடும். சோரியாசிஸ் ஒரு தொற்று நோயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சோரியாசிஸ் வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பரம்பரை பரம்பரையாக வரலாம், அதாவது சோரியாசிஸ் பேக்ரவுண்ட் இருந்தால் அவங்களுக்கு வரலாம். நிறைய பேருக்கு வந்து மென்டல் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வரலாம். புரியுதுங்களா? சோரியாசிஸ் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் உடனடியாக பக்கத்தில் உள்ள ஒரு ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து சரியான முறையில் சிகிச்சை எடுத்தால் இந்த சோரியாசிஸ் பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம். சோரியாசிஸ் இருக்குது, இது வந்து தொத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தொத்து நோய் கிடையாது. இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு தன்மை குறைபாடுனால, அதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க, நம்முடைய உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு தன்மை குறைபாடுனால இந்த சோரியாசிஸ் பிரச்சனை நமக்கு வந்து வரும். இது உடலுறு வைக்கிறது மூலமாகவோ, ஒரு குழந்தையை தூக்கிறது மூலமாகவோ, ஒரே கட்டில் ரெண்டு பேர் படுக்கிறது மூலமாகவோ அடுத்தவங்களுக்கு வந்து பரவாது. ஸோ சோரியாசிஸ் வந்துச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபரை வந்து நம்ம அருவறுப்பாக பார்க்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. சரியான முறையில் சிகிச்சையும் மனசை வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டா சோரியாசிஸ் நோயிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சொரியாதீங்க. ஏன்னா சொரிஞ்சிங்க அப்படின்னா அது புண்ணாச்சு அப்படின்னா அந்த புண்ணுனால் வரக்கூடிய திரவத்தினால தொந்தரவுகள் அதிகமாகலாம், இன்ஃபெக்ஷன் கூட வரலாம். அதனால் மேக்ஸிமம் அரிப்பு இருந்தால் கூட நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ப்ராப்பர் டயட் கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ராப்பர் ஹோமியோபதிக் மெடிசன், ப்ராப்பர் பிஹேவியர் தெரப்பி, அதாவது நம்முடைய நடத்தை முறை மாறுதல், மைண்டை வந்து சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்கிட்டு இந்த சோரியாசிஸ் நோயிலேருந்து வெளிவந்துடலாம். சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் ஒரு ஹோமியோபதி டாக்டரை பார்த்து சரியான முறையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளிவந்துடலாம். கவலைப்படவோ வருத்தப்படவோ தேவையில்லை. சோரியாசிஸ் இருக்குன்னா உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியான முறையில் சிகிச்சை எடுத்து நடைமுறை வாழ்க்கையை வந்து மாற்றிக்காச்சு அப்படின்னா இந்த சோரியாசிஸ் பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளிவந்துடலாம். நன்றி, வணக்கம்.